தமிழ் குரல், தமிழ் குரல் மொழியால் ஒரு விதி செய்வோம். தமிழ் குரலின் அரசியல் பார்வை. அரசியல் என்பது மனித வாழ்க்கையிலிருந்து பிரிக்க முடியாத ஒரு தத்துவம் அல்லது கொள்கை. அரசியல் என்பது வாழுகின்ற முறைமை, அதாவது வே ஆஃப் லைஃப் என்று சொல்வார்கள், அல்லது வாழ்க்கை முறை, வே ஆஃப் லிவிங் என்று சொல்வார்கள். அரசியல் என்பது சமுதாய வாழ்க்கைக்கு அமைதியை தருகின்ற ஒரு விடயம். சமுதாயத்திலே பலர் கூடி வாழ்வதற்கும் பொருளியல் ஒழுங்கியல் முறைகளுக்கும் அரசியல் தான் வழிவகுக்கின்றது. அறநெறிகளில் மனிதகுலம் ஒன்றி நின்று வாழ்வதை உறுதிப்படுத்தத்தான் அரசியல் தோன்றுகின்றது, தொண்டு செய்கின்றது. அரசியல் தத்துவங்கள் மனித உலக வரலாற்றின் நிகழ்வுகளிலிருந்து தோற்றம் பெறுகின்றன. சிறந்த அரசியல் நிலவுகின்ற நாட்டில் ஒழுங்குகள் நிலவும். வாழ்க்கையை வாழ்வதற்கு தேவையான அனைத்தும் எளிதிலே கிடைக்கும். அறிவுத்துறை மேம்படும். பகை ஒடுங்கி பண்பாடு விளங்கும். அதுதான் அரசியல். அரசியல் வே ஆஃப் லைஃப். இந்த லைஃப்லே வருகின்ற ஒவ்வொரு விடயங்களையும் அரசியல் தீர்மானிக்கின்ற ஒரு சக்தி அரசியலுக்கு இருக்கின்றது. இப்படியான அதீத விளமியங்கள் கொண்ட அரசியல் எங்களுடைய நாட்டில் ஈழத்தில் தமிழர்களினுடைய கலை கலாச்சாரம் பண்பாடு மேலோங்குகின்ற யாழ் மாவட்டத்தில் சிதைக்கப்படுகின்றது, அழிக்கப்படுகின்றது என்றால் மன வருந்த வேண்டிய விஷயமாக இருக்கின்றது. நேற்றைய தினத்திலே யாழ்ப்பாணத்தின் மிக முக்கிய சபைகளில் ஒன்றாக இருக்கின்ற யாழ் மாநகர சபையிலே இடம்பெற்றிருக்கின்ற அடிதடி வாக்குவாதங்கள் அரசியலினுடைய கீழ்நிலையை ஏற்படுத்தி காட்டியிருக்கின்றது. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு முறையான வாழ்வியல் போக்குகளில் இருந்து அங்கே வந்திருக்கின்றார்கள் என்பதை தாண்டி ஒவ்வொருவருடைய குல கோத்திர சம்பிரதாய பூர்வங்கள் அங்கே கிளாகிக்கப்பட்டன, விவரிக்கப்பட்டன, பேசப்பட்டன. சமூகத்தினுடைய அடக்கு ஒடுக்குமுறைகளை கிழித்தெறிய வேண்டிய இடத்தில் அவை அங்கே கட்டி காக்கப்படுகின்ற ஒரு இடமாக இருந்தது மன வருத்தத்தை தருகின்றது. அரசியல் சபைகளில் பேசப்படக்கூடாத விடயங்களே அன்றைய நாளில் அங்கே பேசப்பட்டிருக்கின்றன. எங்கே கிழித்தறிய வேண்டிய சம்பவங்கள் எல்லாம் இருக்கின்றனவோ அங்கேயே அவை புடம்போடப்பட்டிருப்பது வேதனையை தருகின்றது. அரசியல் என்பது எது என்று தெரியாதவர்கள் நேற்றைய தினம் நடத்தியிருந்த மிக இழிவான செயற்பாடு மக்கள் மத்தியிலும் யாழ்ப்பாணம் என்கின்ற அந்த மாவட்டத்தின் மத்தியிலும் ஒரு பெரிய கோட்டை போட்டிருக்கின்றது, அதாவது தாழ்நில கோட்டொன்றை போட்டிருக்கின்றது. இந்த செயற்பாடுகளுக்கு யார் பொறுப்பு என்கின்ற வகையிலே ஒவ்வொருவராக நாமும் தேடி அலைந்தோம். யார் இந்த பிரச்சனைக்கு சுமூகமான ஒரு தீர்வை தரக்கூடிய பதிலை தருவார்கள் என்று ஒவ்வொரு அரசியல்வாதியாக நாம் தேடி சென்றோம். அவர்களுக்கான அழைப்புகளை மேற்கொண்டோம். எந்த அரசியல்வாதியும் கட்சி பேதமில்லாமல் எல்லா அரசியல்வாதிகளிடமும் பேசும்போதும் இந்த அரசியல்வாதியும் தமக்கு இந்த பிரச்சனை தொடர்பில் தெரியாது என்கின்ற மாதிரியான பதிலை அளித்திருந்தமை சமூகத்தில் மிகப்பெரிய அந்தஸ்தில் இருக்கின்ற அரசியல்வாதிகள் விட்டிருக்கின்ற மிகப்பெரிய தவறு என்பதையே எமக்கு காட்டியது. இதன் மூலம் நாங்கள் மக்களுக்கு சொல்ல வேண்டிய கருத்துக்கள் ஏராளமாகவே இருக்கின்றது. ஒரு ஊடகம் என்ற வகையில் ஊடகத்தின் ஊடாக மக்களுக்கு போய் சேர வேண்டிய கருத்துக்களை கண்டிப்பாக நம்மால் சொல்ல வேண்டிய தேவை வந்துவிட்டது. அரசியல் சார்ந்த விடயங்களை தவிர்த்து அரசியலுக்கு அப்பாற்பட்டு மக்களினுடைய நல்லெண்ணங்களை சீர்குலைக்கின்ற வகையிலே செய்யப்படுகின்ற ஒவ்வொரு செயற்பாட்டிற்கும் அந்த இடத்தில் இருக்கின்ற அத்தனை பேரும் பொறுப்பானவர்கள் என்கின்ற தன்மை எப்போது தமிழர்கள் மத்தியில் வருகின்றதோ அப்போதுதான் தமிழர்களுக்கு ஒரு விடிவு காலம் வரும் என்பதை நேற்றைய சம்பவம் எடுத்துக்காட்டியிருந்தது. கீழ் ஜாதி மேல் ஜாதி என்பதற்கும் அப்பால் யார் உயர்ந்தவர், யார் தாழ்ந்தவர், யார் அதிகம் சம்பாதிக்கின்றார்கள் என்ற வகையில்தான் இன்றைய காலகட்ட அரசியல் நகர்ந்து கொண்டிருக்கின்றதா, அதாவது தமிழர்களுடைய அரசியல் தலைமைகள் நகர்ந்து கொண்டிருக்கின்றார்களா என்கின்ற கேள்வி கேட்கப்பட வேண்டிய கேள்வியாகவே இருக்கின்றது. யாராலும் இதை மறுத்துவிட்டு இன்னொரு பக்கத்தால் நாம் அரசியலை தாண்டி போக வேண்டிய சூழ்நிலை இப்போது இல்லை. காலம் மாறியிருக்கின்றது. காலத்தினுடைய நேர்த்தி இப்போது மிக வேகமாக மாறியிருக்கின்றது. அரசியல் சார்ந்து நடக்க வேண்டிய பிரச்சனைகள் எல்லாம் மக்களின் சமூகம் சார்ந்து சமூகத்தினர் கையில் எடுக்க வேண்டிய பிரச்சனைகளாக இப்போது மாறியிருக்கின்றன. சின்ன சின்ன விடயங்களுக்கெல்லாம் அரசியலை இழுத்து பேசுகின்ற சமூகத்தினர் இந்த சமூக
சமூகத்தில் இருந்து கொண்டு இந்த சமூகம் பற்றி பேசுகின்ற அரசியல்வாதிகள் ஒரு சமூகத்தை கீழ்நிலை சமூகமாக மாற்றி பார்க்கின்ற ஒரு தன்மை மிக கேவலமாக இருக்கின்றது. இந்த விடயம் தொடர்பாக தமிழரசு கட்சியினுடைய தலைவர் மாவை சேனாதிராஜா அவர்களை தொடர்பு கொண்ட போது கூட ஊடகம் சார்ந்து அவர் எழுப்பியிருந்த கேள்விகளும் ஊடகம் சார்ந்து அவர் அளித்திருந்த பதில்களும் மிகவும் வேதனையை தந்த விடயமாக இருந்தது. அரசியல் சார்ந்தவர்கள் அரசியல் போக்கை எப்படி புரிந்து கொள்கின்றார்கள் என்கின்ற அளவில் கேள்வி ஒன்று மிகப்பெரிய அளவில் முன் எழுந்து நின்றது. அதாவது, மிகப்பெரிய அரசியல்வாதிகளாக இருக்கின்றவர்கள் ஒரு பிரச்சினை சார்ந்து பேசும் பொழுது ஏன் அலட்சிய போக்கோடு பேசுகின்றார்கள் என்கின்ற ஒரு முக்கியமான கேள்வியும் எழுந்து நின்றது. இது அரசியலுக்கு அப்பாற்பட்ட விடயமாகவோ அல்லது தனிநபருடைய விஷயமாகவோ எடுத்துக்கொள்ள முடியாத ஒரு விடயமாக இருக்கின்றது. காரணம், மக்களால் தெரிவு செய்யப்பட்டவர்கள் மக்களுக்காக கூடியிருக்கின்ற சபையிலே இருந்து தம்முடைய தனிப்பட்ட வெறுப்பு வெறுப்புகளை பேசுவது அவ்வளவு நாகரிகமான செயற்பாடாக எமக்கு தெரியவில்லை. நாகரிகம் சாராத விடயங்களை பேசுகின்ற அரசியல்வாதிகள் எப்படியும் நாட்டையும் மக்களையும் எங்களுடைய சந்ததி சார்ந்த கொள்கைகளையும் லட்சியங்களையும் வரிந்து கொண்டு எப்படி நடந்து செல்ல போகின்றார்கள் என்கின்ற கேள்வி எழும்புவது இயற்கையானதுதான் மக்களே. இந்த இயற்கைக்கு அப்பால் இவர்களுடைய செயற்பாடுகள் சாதியம் சார்ந்தும் சாதிய அடிபடி சார்ந்தும் இருக்கும் என்றால் கண்டிப்பாக எங்களுடைய சமூகம் பின்னுக்கு தள்ளப்பட்டு கொண்டு இருக்கின்றது என்று அர்த்தம். 2009 முன்னர் இருந்த கால பகுதியில் சாதியம் பற்றி பேசவும் அரசியலுக்குள் சாதியம் பற்றி பேசுவதற்கும் எல்லோருமே பயந்தார்கள். விடுதலை புலிகளுடைய ஆட்சி இருந்த போது சாதியை ஒழிக்க வேண்டும் என்கின்ற கட்டத்தில் அவர்கள் பலவாறான நடவடிக்கைகளை எடுத்திருந்தார்கள். அவை தோற்றுப்போய்விட்டது என்றுதான் எண்ண தோன்றுகின்றது. அதாவது, தற்போதைய சூழ்நிலையில் மீண்டும் ஒரு அரசியல் சாதிய வேற்றுமைப்பாடு தலை தூக்கி இருக்கின்றது என்பதை வெளிப்படையாகவே காட்டியிருக்கின்றார்கள். இவ்வளவு காலமும் மறைமுகமாக இருந்த இந்த சாதிய பிரச்சினை, அரசியலிலே இருந்த சாதிய பிரச்சினை தற்போது வெளிப்படையாகவே வெளிவந்திருக்கின்றது. இது தொடர்பாக ஒவ்வொரு அரசியல் தலைவர்களும் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றார்கள். நாடாளுமன்ற தேர்தலை அண்மிப்பதால் இந்த விடயத்திலிருந்து தாங்கள் ஒதுங்கி விடலாம் என்று யாராவது நினைத்தால் கண்டிப்பாக அவர்கள் அரசியல் சுயலாபத்திற்காக நடந்து கொள்ளுகின்ற மனிதர்களாகவே கணிக்கப்படுவார்கள். இவர்களுடைய அரசியல் செயற்பாடு மக்களுக்கானதாக ஒருபோதும் இருக்கப் போவதில்லை என்பதை இவர்கள் நிரூபிப்பார்கள். நாடாளுமன்றத்தில் இடம் பிடிப்பது மட்டும் அரசியல் அல்ல. அரசியல் என்பது நான் ஆரம்பத்தில் கூறிய விடயங்கள்தான் அரசியல். மக்களோடு மக்களாக இருக்க இவர்கள் ஆசைப்பட்டார்களாயின் இந்த சாதிய பிரச்சினைக்கு கண்டிப்பாக இவர்கள் ஒரு தீர்வை எடுக்க முன்வர வேண்டும்.